வருடம் பிறக்கும் போதே கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றது. நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் சுக்கிரன் சந்திரனுடன் பயணிக்கின்றார். ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் இருக்கிறது. விருச்சிக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசாரமாக குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவானும் நீச்சமடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். பிளவ வருடம் புதன்கிழமை வருட பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புதிய நோய்கள் தாக்கலாம். விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும். வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துக்கள் ஏற்படலாம். பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள். மருத்துவர்களை கடவுளாக மக்கள் பாவிக்கும் நேரம் என்றே கூறலாம். புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக தாக்கும். ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும். பிளவ ஆண்டான தமிழ் புத்தாண்டு மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி சுக்கிரனி நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மன நிறைவையும் தரும்படியான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆண்டில் மிக அதிகமானோருக்கு திருமணங்கள் நடக்கலாம். விவசாயம் செழிக்கும். பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு கொடிகட்டி பறக்கும். அதிகம் பேர் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். விவசாயம் செழிப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏறுமுகமாகவே இருக்கும். மந்த நிலையில் இருந்து வந்த கட்டுமான தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையலாம். வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே நடக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் மன நிறைவை தரக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். தற்போது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். பிரச்சனைகள் வழக்குகள் என அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும். இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சார்வரி வருடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது திரைத்துறை கலைஞர்கள்தான். இந்த பிளவ ஆண்டிலும் திரைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஓரளவு மட்டுமே வளர்ச்சியடைய முடியும். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் உருவாகும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகம் சற்று குறைந்து காணப்படலாம். சார்வரி வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி சாலைகளின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது. ஆன்லைன் கல்விதான் ஆசனமாக இருந்தது. ஏராளமான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை மறந்துவிட்டார்கள். எனவே இந்த பிளவ வருடம் பல மாணவர்களுக்கு ஞாபக மறதி கவனமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தேர்ச்சி விகிதம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் மிக அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தொழில் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். பாதிப்புகள் குறைய தொழில் வளர்ச்சியடைய ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. இந்த பிளவ வருடத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அன்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிளவ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். புத்தாண்டு பிறக்கும் போதே உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மகர ராசியில் இருந்து அதிசாரமாக கும்ப ராசிக்கு மாறுகிறார். இரண்டாம் இடத்தில் சனி பகவான், நான்காம் இடத்தில் புதன், ஐந்தாம் இடத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் என மூன்று கிரகங்களும், ஆறாம் இடத்தில் ராகு பகவான், ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான், 12 இடத்தில் கேது பகவான் என கிரகங்கள் அணிவகுத்து நிற்கிறது.
குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மகரத்தில் நீச்சமாக இருந்து இப்பொழுது கும்ப ராசிக்கு அதாவது மூன்றாம் இடத்திற்கு சென்று தன் நீச்ச அந்தஸ்தை மாற்றி வலுவாக மாறுகிறார். மூன்றாம் இடம் என்பது ஒரு மனிதனின் வெற்றியை அவர் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளை சொல்லும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. பாகிஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதாலும் அது ஏழரை சனி காலத்தில் சாதனையாக பார்க்கப்படுவதால் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நிலைத்திருக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இல்லத்தில் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புத்தாண்டு பிறப்பதால் எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக இருப்பீர்கள். இதுவரை ஏற்பட்ட மன உளைச்சல்கள், காரிய தடைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் நீங்கிவிடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். உங்கள் திறமைகள் அனைத்தும் வெளிப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். சுப செலவுகள் வந்து போகும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். முன்கோபம், வரட்டு பிடிவாதம் உங்களை விட்டு விலகிவிடும். ஆடம்பர செலவுகளை குறைத்தால் மட்டுமே உங்களால் சேமிப்பை தொடங்க முடியும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவீர்கள். வைகாசி ஆணி மாதங்களில் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆடி மாதத்தில் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அவ்வப்போது மருத்துவ செலவுகள் உருவாகலாம். வாகனத்தை இயக்கும் பொழுது கவனத்தை சிதறவிட வேண்டாம். சிறு சிறு விபத்துக்கள் வந்து நிகழவும் வாய்ப்புகள் உள்ளது. ஆவணி மாதத்திலிருந்து பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சகோதரர்கள் வகையில் பின் வாக்குவாதங்கள், மன உளைச்சல்கள் வந்து போகலாம். பூர்வீக சொத்து விவகாரங்களில் நிதானத்துடன் இருக்க வேண்டும். தாய் வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உருவாகும். சண்டைக்கு வந்தவர்கள் சமாதானமாக செல்வார்கள். புது நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். நல்ல இட வசதியுடன் கூடிய வீடு மாற்றம், இடமாற்றம் உண்டாகும். இந்த புத்தாண்டு தொடக்கம் முதல் 13/9/2021 முதல் 13/11/2021 முதல் இந்த வருடம் முடியும் வரை குரு பகவான் இரண்டில் தொடர்வதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். விலையுயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மகனுக்கு உயர்கல்வி, உத்தியோகம் நல்ல விதத்தில் கிடைக்கும். மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி மகிழ்வீர்கள். அடகு வைத்த நகையை மீட்டு கொண்டு வருவீர்கள். பாதியில் நின்று வீடு கட்டும் பணியை தொடங்க வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும். பழைய கடனில் ஒரு பகுதியை அடைத்து முடிப்பீர்கள். 14/9/2021 முதல் 12/11/2021 வரை குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைந்திருப்பதால் சில காரியங்களை 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டி இருக்கும். உங்கள் இயல்புக்கு மாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சிலரை கடிந்து கொள்ள நேரிடலாம். வருடத்தின் பிறப்பு முதல் 20/3/2021 வரை கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும். ராகு பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் கேட்ட இடத்தில் பணம் கைக்கு வந்து சேரலாம். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். 21/3/2022 முதல் வருடம் முடியும் வரை கேது பகவான் லாப வீட்டில் இருப்பதால் ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். திடீர் யோகமும் உருவாகும். மூத்த சகோதரர்கள் பாசமாக இருப்பார்கள். சொத்து சிக்கல்கள் பேச்சுவார்த்தை மூலம் சரியாகலாம். ராகு பகவான் 5ஆம் வீட்டிற்குள் வருவதால் பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் மன உளைச்சலும் வரக்கூடும். சொந்த பந்தங்களுடன் சில வாக்குவாதங்கள் உருவாகும். குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய சூழல் உருவாகலாம். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் இரண்டில் அமர்ந்து வாதச்சனியாக இருப்பதால் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகளின் முரட்டுத்தனத்தை அன்பால் மாற்றுங்கள். கர்ப்பிணிகள் கவனமாக செயல்பட வேண்டும்.
கண் வலி, காது வலி போன்ற பிரச்சனைகள் உருவாகும். அதற்கு உரிய மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சையை எடுத்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் புது முதலீடுகள், ஒப்பந்தங்கள் செய்வீர்கள். போட்டிகள் விலகிவிடும். பங்குதாரர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கலாம். பழைய பாக்கிகளை வசூலிப்பீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை முறையாக செலுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களின் கூட்டம் அலைமோதும். கடையை விரிவுபடுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அனுபவம் மிகுந்த வேலையாட்கள் வந்து சேருவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் உணவு தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான முறையில் முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பார்கள். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சம்பள பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனத்தில் இருந்து புது வாய்ப்புகள் தேடி வரலாம். கலைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆடம்பர செலவுகளை குறைத்தால் மட்டுமே உங்களால் சேமிப்பில் வெற்றி பெற முடியும். மொத்தத்தில் இந்த பிளவ வருடம் அரைகுறையாக இருந்த வேலைகளை முடிக்க வைக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் குடும்பத்தில் வளர்ச்சியும் தரும் ஆண்டாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த பிளவ வருடம் முழுவதும் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் அம்மன் கோவில்களுக்கு சென்று அம்மனை வழிபட்டு வாருங்கள். ராகு பகவான் ஐந்தில் இருக்கும் பொழுது ஏற்படும் சங்கடங்களை விளக்க துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் வழிபட்டு வாருங்கள். வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பௌர்ணமி நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வைத்து துர்க்கை அம்மனை வழிபட்டு வருவது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டு பூஜை அறையில் மகிஷாசுர மர்த்தினி பாடல், அபிராமி அந்தாதி ஆகியவற்றை பாடி வழிபடலாம். பிரதோஷத்தன்ற சிவ ஆலயத்தில் சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வைத்து வணங்கி வாருங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிளவ வருடம் வாழ்க்கையில் கடினமாக உழைத்து வெற்றி பெற வேண்டிய ஆண்டாக இருக்கும்.